Yes, sir. Sondakar and friends, you are no, sir. Yeah? Ninga sarigla? Illa. Hey! No. Idu police station la adichu vijarikkaradhukku. Hospital. Konja anba dhaan nadakkana. Anba va? Epdi? Epdi epdi? Thambi. Unakku sondakaranga yara irukkaangala? Sollu pa. Hmm, sollu. போலீஸ்காரன் சொல்லிக்கவே உங்களுக்கு வெக்கமா இல்ல? பட்டப்பகல்ல நடு ரோட்ல ஒருத்தன் குத்தி போட்டு போயிருக்காருங்க. குத்தினவ யாரு என்னன்னு இது வரைக்கும் உங்களால கண்டுபிடிக்க முடியல இல்ல? லுக், ரெண்டு நாள் டைம் தரேன். அதுக்குள்ள குற்றவாளி யாரு என்னன்னு கண்டுபிடிக்க முடியல. எல்லாரும் யூனிஃபார்ம் கட்டி வச்சுட்டு வீட்டை பார்த்து போங்க ஐயா. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்களா? வேலை செய்றீங்களா இல்ல வீட்ல படுத்து தூங்குறீங்களா? அங்க ஐஜி காட்டு கத்துக்கிட்டாரு. ச்சே, பெரிய தலவலியா போச்சு. யாரு அந்த பாச்சா? திருட்டு பசங்க சார். திருட்டு பைய கூட கத்தி குத்து பட்டா பெரிய தியாகி ஆயிடுவான் போல இருக்கு. இங்க பாரு, இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள இந்த கேஸ் சம்பந்தப்பட்ட எவனையாவது அரெஸ்ட் பண்ணல உனக்கு டியூட்டியே தண்ணி இல்லாத காட்டுக்குள்ளதான். பி கேர்ஃபுல். எஸ் சார். யோ, என்னையா மயிரை புடுங்குறீங்க? சும்மா மாமூல் காசுல மல்லிப்பூ வாங்கின்னு போய் பொண்டாட்டி பக்கத்துல அனுப்பி படுத்து தூங்கினா போதாதியா? கதவு சாத்திக்கின்னு என்ன பார்த்தா இருந்தாலும் என்ன கத்து கத்துறான் தெரியுமா? நீ தேவையா? தண்ணி இல்லாத காட்டுக்கு என்ன மாத்திரியா? என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. சாயங்காலம் 6 மணிக்குள்ள அந்த பாச்சா சம்பந்தப்பட்ட எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணி கொண்டாந்து லாக்அப்ல வைக்கல, நல்லா இருக்காது. பி கேர்ஃபுல். ஆமா, எஸ் சார். ஆ, போ. திருப்பியா வண்டிய? என்ன வண்டியில சார்? சார், நம்ம முன்னமர சார், நம்ம முன்னமரில சார், எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு சார். சார் சார், என் குழந்தைங்க நீ பர்த்டே சார். சார் சார், நான் சொல்றதை கேளுங்க சார். சார் சார், ப்ளீஸ் சார் சார் சார், என்ன விட்டு சார் சார், கொஞ்சம் தலையா விடுவாங்க கான்ஸ்டபிள் சார். சார், நாலு பேர் விட்டு சார் சார் சார், என்ன விட்டு சார், ப்ளீஸ் சார் சார் சார், என் வீட்டில் எல்லாரும் காத்துட்டு பாருங்க சார் சார், என் பொண்டாட்டி காத்துட்டு பாருங்க சார் சார். பாச்சாவை குத்துந்த நீ தானே சார்? நான் பங்கு போட்டதுல தகராறா சார்? இப்ப நான் கூட இல்ல சார். பாருங்க சார், குழந்தைக்கு பொம்மை கூட வாங்கிட்டு போறேன் சார், கல்யாணம் ஆயிடுச்சு சார். சார் சார் சார், நான் ஒண்ணும் பண்ணல சார். சார், என்ன விட்டுங்க சார், எனக்கு ஒண்ணும் தெரியாது சார். சார் 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 சார், என்ன ஒண்ணும் பண்ணாங்க சார், ப்ளீஸ் சார் 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 சார், எனக்கு ஒண்ணும் தெரியாது சார். சார், ப்ளீஸ் சார் சார், பாஜா பத்தி எனக்கு ஒண்ணுமே தெரியாது சார். சார், என்ன விட்டுருங்க சார், எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு சார். சார், எனக்கு குழந்தைக்கு சார் சார் சார், ப்ளீஸ் சார் சார், என்ன விட்டுருங்க சார் சார், உங்களை கை சார் சார் சார், உங்க காலைல உழுத்து கேட்கறேன் சார், ப்ளீஸ் சார் சார், என்ன விட்டுருங்க சார். நியாயமா கேட்ட சொல்ல மாட்டீங்க சொல்றீங்க நீங்க. ஏய், குச்சி கட்டணவன, ஏய், போலீஸ் அடி ஒண்ணு உனக்கு புதுசு இல்லடா, பழக்கப்பட்டதுதான். இந்த பூனைக்கண்ணன் கிட்ட அடி வாங்கினது இல்ல. ஆ,
நல்ல குழந்தைல அப்பா வரும்போது பொம்மை எல்லாம் வாங்கிட்டு வருவாங்க. ஆறு மணிக்கெல்லாம் வந்துடுறேன்னு சொன்னார் இன்னும் ஐயோ கொஞ்சம் பால் பவுடர் வாங்கிட்டு வந்துறியா? பால் பவுடர் மட்டுமா இல்ல பாப்பாவும் வேணுமா? பொறுக்கி நீ இல்ல நீ அதெல்லாம் வராது அதாண்ட வச்சுக்காத. நான் யார் தெரியுமா? போன கண்ணன் இன்ஸ்பெக்டர். நீ யாரா இருந்தா எனக்கு என்னயா? ஸ்டார் குத்துன ஆபீசர்ல இருந்து சட்டம் போடுற மந்திரி வரைக்கும் சைலண்டா வந்து போயிருக்கா. நீ என்னடானா பூனை புலின்னு புளிப்ப கட்டிக்கிறிய? வர்றதே ஓசி, வந்ததை இட்டுக்குன்னு போவிய? இல்ல நான் வந்து நடு ரோடு நாலு பேர் பாக்குறாங்க. கைப்படாம கௌரவமா வந்துட்டேன்னா உனக்கு நல்லது. இல்ல குழந்தைய வீட்டுல போட்டு வச்சுட்டு பத்து நிமிஷம் விசாரிச்சு அனுப்பிச்சிடுறேன். வா வாடே. எதிர்த்து பேசினா அடிச்சு ஏத்துவீங்க தெரியும். போலீஸ் புத்தி நல்லா தெரியும். வேடிக்கை பாக்குற கூட்டத்துக்கு பயந்து அடாம அடம் பிடிக்காம அமைதியா வந்துட்டு இப்ப நான் தேசக்கண்ணா அக்கா வீட்டுல இல்ல. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. குழந்தை இருக்கு. குழந்தைய தனியா வீட்டுல விட்டுட்டு வந்திருக்க. என்ன விட்டுருங்க ப்ளீஸ், என்ன விட்டுருங்க. உங்க காலை புடிச்சு கேக்குறேன், என்ன விட்டுருங்க ப்ளீஸ். வேண்டாம் என் குழந்தைக்கு இன்னைக்கு பிறந்த நாள். அவரு வந்து நான் இல்லாட்டி என்ன விட்டுருங்க ப்ளீஸ், என்ன விட்டுருங்க, என்ன விட்டுருங்க, என்ன விட்டுருங்க ப்ளீஸ், என்ன விட்டுருங்க, என்ன விட்டுருங்க ப்ளீஸ், விட்டுருங்க ப்ளீஸ்.
பாடி என்ன நல்லா இருக்கியா? நியாயம் இந்த பொண்ணு பாவையா, எங்களோட வளர்ந்ததே தவிர எங்க வாழ்க்கை வாழலையா? அழுவாத கண்ணு, என் கண்ணு, உன் வீட்டுக்காரர் நல்லகிறாரா? புள்ள பெத்துக்கணும்னு கேள்விப்பட்டேன். பொண்ணா புள்ளையா? பையன். போக்கண்ணே, போய் பாரு. எந்திரி கண்ணே, எந்திரி போமா. யோ, அந்த பொண்ண உடியா, நீ போக்கண்ணே. நீங்க போதையில போட்டு அடிச்சீங்களே, அவன் புடுவான் போல இருக்குது. ஸ்டேஷன்ல மண்டே கிண்டே போட்டு வச்சானா பேஜாரா புடும். இப்பெல்லாம் ஆகும்னா பப்ளிக் புந்து போலீஸ பொழக்க ஆரம்பிச்சிடறாங்க. வேணா சார், விட்டுலாம் அவனை, வெளியில விட்டுலாம் சார் அவனை. குழம்பாத, அனுப்பு. அட, அனுப்பியா வெளிய? பாரு வச்சுக்கிறான். டேய், ஐயா உன போ சொல்லிட்டாரு, போடா. நாளைக்கு நமக்கு நாம வாழணும், 60 வயசு வரைக்கும் வாழணும். அதுக்கு மேலையும் அதுக்கும் மேலையும் சந்தோஷமா வாழணும். அதுக்காகத்தான் சாமிக்கு வச்சிருந்த காசு எடுத்து இவங்களுக்கு 60 கல்யாணம் பண்ணி வச்சேன். Thank you.
என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. சாயங்காலம் ஆறு மணிக்குள்ள அந்த பாச்சா சம்பந்தப்பட்ட எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணி கொண்டாந்து லாக்அப்ல வைக்கல, நல்லா இருக்காது. பி கேர்ஃபுல். ஆமா எஸ் சார். தப்பிக்க முயன்ற குற்றவாளி சுட்டுக் கொலை, பழைய கேடி பாட்சாவை நடுரோட்டில் குத்தியவனை இன்று காலை கோர்ட்டில் ஆஜர் செய்ய இன்ஸ்பெக்டர் விஜய் காவல் நிலையத்திலிருந்து அரவிந்தை வெளியே அழைத்து வரும்பொழுது அரவிந்த் இன்ஸ்பெக்டர் விஜயை தாக்கிவிட்டு தப்பிக்க முயன்றிருக்கிறார். கடமை தவறாத இன்ஸ்பெக்டர் விஜய் நீதியை நிலைநாட்ட அவரை அதே இடத்தில் சுட்டிருக்கிறார். இந்த வீரத்தை பாராட்டி தமிழக அரசு அவருக்கு வீரப்பதக்கம் வழங்கும் என அறிவித்துள்ளது. தப்பிக்க முயன்ற குற்றவாளி அரவிந்த் சுட்டுக் கொலை, பழைய கேடி பாட்சாவை நடுரோட்டில் கத்தியால் குத்தியவனை இன்று காலை கோர்ட்டில் ஆஜர் செய்ய இன்ஸ்பெக்டர் விஜய் காவல் நிலையத்திலிருந்து அரவிந்தை வெளியே அழைத்து வரும்போது அரவிந்த் இன்ஸ்பெக்டர் விஜயை தாக்கிவிட்டு தப்பிக்க முயன்றிருக்கிறார். முன்னாடியே தெரியுமா? தெரியும். நேத்து ராத்திரி பூரா என் கஷ்டடியில இருந்தாயோ? பேப்பர்ல வந்திருக்கே, அது இவளோட புருஷன் தான். யாரு? அரவிந்த் உன் புருஷனா? நேத்து நம்ம கையில மாட்டீங்கன்னு செம வாங்க வாங்கினாண்டே. உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு எல்லாம் குடும்பம் நடத்தணும், குழந்தை பெத்துக்கணும்னு ஆசை வரலாமாடி? திருடணும் திருந்திட்டா என்ன மாதிரி போலீஸ் காணுங்க, பூவாக்கு எங்க போகணுங்க? நாலு நல்ல குடுத்த இடத்துல உனக்கு ரெடி வேலைங்க. கிளம்பு கிளம்புடே. வேஷம் போற அழகு என்னடே உட்காந்து? வேலை காட்டுற
வந்துட்டானுங்க பாரு, எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வாழ விட மாட்டாங்க, திருநா வாழ மாட்டாங்க, திருநீ வாழ விட மாட்டாங்க. நடத்துறேன் எங்களை மாதிரி பத்து புரோக்கரங்களை வச்சு தானே பொழப்பு நடத்துறீங்க. தூ, இந்த ஒரு போலீஸ்காரன் வச்சு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டே இட போடாதீங்க. இதே பூனக்கண்ண இன்ஸ்பெக்டர் ஒர்க் பண்ண இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல தான் எஸ்பி சௌத்ரி, டிஎஸ்பி அலெக்ஸ் பாண்டியன், டிஎஸ்பி தீனதயாள், இன்ஸ்பெக்டர் சங்கர பாண்டியன் எல்லாரும் ஒர்க் பண்ணியிருக்காங்க.